உடலில் ஆரோக்கியம் பொங்க, மனதில் மகிழ்ச்சி பொங்க, வாழ்வில் சந்தோஷம் பொங்க, பொங்கட்டும் இந்த தைப்பொங்கல். மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பர். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல், அதுமா பார்த்தீங்கன்னா காலையில் சாமி கும்பிட்டு இன்னைக்கு பொங்கலை ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு தெரியும். உங்களோட சந்தோஷத்தை இன்னும் பல மடங்கு நீடிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு தெரியுமா அருள்? இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஓகே, 2013 ஒரு ஹாப்பனிங் ஹீரோ. சூப்பர். 2013 மொத்தமாகவே 365 நாள் தான். ஆமாம், அந்த 365 நாள் இவர் தியேட்டரில் இருந்திருக்காரு. ஓ, 365 நாளும் இவர் படம் தியேட்டரில் ஓடி இருக்கு. மூணு படம் கன்சிக்யூட்டிவ் ஹாட்ரிக் ஹிட்டு. அது மட்டும் இல்லை, இவரை பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த மாதிரி ரெண்டு மடங்கு பொண்ணுகளுக்கு பிடிக்கும். அழகான ஒரு நாயகனை தான் நம்ம கூப்பிட போறோம். ஓகே, அப்ப நம்ம சங்கத்தாளுங்கன்னு சொல்லுங்க. நம்ம சங்கத்தாள் தான். லெட்ஸ் வெல்கம் சிவகார்த்திகேயன் ஆன் தி ஃப்ளோர். Welcome to the show, Sivakarthikeyan. Thank you. Happy Pongal. Happy Pongal, sir. Okay. அழகா சொல்லாம தமிழ்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள், அதுக்கு இங்கிலீஷே பெட்டரா இருந்துச்சு. Thank you, ரொம்ப நன்றி. அண்ட் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே அருள், நான் வந்து முன்னாடி சொல்லும் போது ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க அப்படின்னு தான் சொன்னேன். சிவா சார் வந்துட்டாரு, அடுத்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு, யாருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிடணும்னா சும்மாலாம் கூப்பிட முடியாது, ஒரு நல்ல பில்டப் கொடுத்தா தான் அவர் வருவார். ஏன்னா ஒரு மாஸ் காமெடியன், காமெடி கதாநாயகன், காமெடியில் கலக்கிட்டு இருக்கவர், ஒரு ஹீரோவை பெரிய இடத்துக்கு கூட்டு போவார் அவர் தான். ஏன்னா அவர் சில மொக்கையெல்லாம் வாங்கி அவர் தான் ஹீரோவே பெரிய ஹீரோ ஆக்குறவர். லெட்ஸ் வெல்கம் அவர் விருமாண்டி சூரி. நீங்க போங்க, அவங்க கேட்டுங்க. நீங்க சொல்லுங்க, 2013 ஒரு ஆசம் இயர் உங்களுக்கு, ஒரு ஹாட்ரிக் வெற்றி, என்ன ஃபீல் பண்றீங்க அதுக்கு? பெரிய விஷயம் தான் இது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல அப்படின்னு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம், சில விஷயங்கள் கனவு காணுவோம். இது அதெல்லாம் மீறின ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். மூணு படம் ரிலீஸ் ஆகி மூணுமே நல்லா போச்சு, அண்ட் ஒரு ப்ராப்பராக மக்கள்கிட்ட போய் ரீச் கிடச்சிதுன்றது, அண்ட் படமாக எல்லாருக்குமே அது வருமானம் கொடுத்தது அப்படின்றது, எல்லா வகையிலையும் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் விக்ட்ரியாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான இயர். அதுக்கு டீமு, ஹார்ட் ஒர்க் எல்லாமே சொன்னாலும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரீசன் தான் இருக்க முடியும், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான். அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சூரியன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து காமெடியில் வந்து ஒரு கலகட்டின வருஷம் இல்லையா? கண்டிப்பாக. எந்த சேனல்ல காமெடி அப்படின்னு ஓப்பன் பண்ணா சூரியனோட போர்ஷன் இல்லாம எந்த காமெடி சீனுமே இல்ல, அவ்வளவு ஒரு சூப்பரான காமெடி. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க 2013 பத்தி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுல ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருக்காப்ல? சரி 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 சரி, இல்ல இல்ல, நீங்க சொல்லி கொடுத்ததான் சொன்னேன். அதானே சூரியன் காமெடினாலே சூப்பர். அது வந்து நீ கான்ஃபிடென்ட்டா எங்க வேணா சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷத்துல ஓடுன புள்ள, அதாவது ஓடுன படத்துல பூரா நான் இருக்கிறேன், ஹிட் படத்தில் போகிறதா இருக்கேன். அதில் ஒரு ரெண்டு மூணு படத்தில் போல என் தம்பி கூட இருக்கேன். ரொம்ப அதை விட அவர் இருந்தால் தான் ஓடும் படம் அப்படியே வச்சுக்கலாம். அதை ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஆமாம்மா, சூரி இருந்தால் படம் ஓடும். படம் ஓடணும்னா சூரியன் என்ன புக் பண்ணுங்க, முடி வந்துட்டாங்க. படத்துக்கு காமனா உங்களோட ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல நீங்க ஏதாவது பர்சனலா ப்ரிப்பரேஷன் இருக்கா? ஆன் ஸ்கிரீன்க்கு இதெல்லாம் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அது சீன் ஆரம்பிக்கும் முன்னாடியே நான் வந்து அந்த சீனை கேட்டு வந்து நான் கார்த்திட்டு சொல்லுவேன். ஓகே, கார்த்திக் முன்னாடி கேட்டிருந்தா என்ன கூப்பிட்டு சொல்லுவாப்புல, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இருக்கிறத கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். டெவலப் பண்ணி டேரக்டர் சொல்றப்ப டேரக்டர் ஒரு நல்ல பட்சத்தில் ஓகே பண்ணுங்க அப்படின்னு வார். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு அதுதான் சில நேரத்தில் கேமரா ஓடையிலேயே நான் எதிர்பார்க்கவே மாட்டேன், கார்த்தி ஏதாவது ஒன்று சொல்லுவாப்புல அதுக்கு நான் பதில் அடிச்சிருவேன். நான் ஒன்று ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா கூட நான் உஷாராக ஆரம்பி அப்படிங்கிட்டு, என்னன்னா என்ன சொல்லாலும் இந்த பக்கத்து ஒன்று வந்துடும். ரெண்டு பேசு நடிக்கப்போ ஆப்போசிட் சொல்லி அப்படியே முழிப்பேன், என்னடா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற பேசவே மாட்டேன்றாங்க, எங்க ஆரம்பிப்பாங்க எங்க நிறுத்துவாங்கன்னே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அந்த வக்கீலா போவோம் இல்லையா, அந்த கோர்ட் மாட்டிட்டு அந்த சீன்ல போயிட்டு
அது சொல்லிட்டே இருப்பேன். ஒரு ஊரில் பொண்ணு இதே நாங்கள் பொண்ணாக விடுவீங்களா, கோர்ட்டில் வச்சு அடித்து எங்களை முட்டி முடி தட்டி உள்ளே வச்சிட மாட்டிங்களா அப்படின்னே இவர் ஆண்டே இருப்பார். சொல்கிறா மாப்பிள அப்படின்னு அதெல்லாம் ஃப்ளோவில் டேக்லெஸ்னா அவர் அதுக்கு ஒன்று சொல்லியிருப்பார். இதெல்லாம் நான் சொன்னால் சிரிச்சிருவாங்க நீயே சொல்லுவா அப்படிவார். அதெல்லாம் டேக்லேயே வந்தது தான். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது எனக்கு சிவாவோட பண்ணுறப்ப அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று அதிக ஸ்கோர் கிடைக்கும் எனக்கு உண்மைக்கு. மான் கராத்தே இந்த பேரை கேள்விப்பட்டோம், நாங்கள் என்ன நினச்சோன்னா அது ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் மூவி தான் அப்படின்னு நினச்சோம். கராத்தா அப்படிலாம் போட்டு நீங்கள் ஒரு கராத்தா வீரராக வரீங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போய் கராத்தா பண்ணி சாம்பியனாக வரீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் மான் கராத்தேன்னு டைட்டில் வச்சுருக்கோம், அது எப்படி அப்புறம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி, இல்லை மான் கராத்தேலேருந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அது வெறும் கராத்தேன்னு வச்சு தான் நீங்கள் சொல்கிறது ஓகே. இது மான் கராத்தேனாலே அதானே, மான் கராத்தேன்றதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தையில் ஆக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மான் கராத்தேன்னு என்ன பாஸ். ஆ பாருங்க பாருங்க, அதுதான் ஏதாவது பிரச்சனைனா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுற ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரு எஸ்கேப் ஆக முடியாமல் லாக் ஆகிட்டா என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த மான் கராத்தே. அதுதான் அந்த கராத்தேன்ற வார்த்தைக்கு இது மாதிரி குட்டியாக ஒரு ஆக்ஷன் மட்டும் இருக்கு படத்தில். ஓகே சார், இன்னைக்கு ஸ்பெஷலாக உங்களுக்காக ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷ் பண்ண போகிறாங்க, உங்களோட பயங்கரமான ஃபேன். அதாவது சிவகார்த்திகேயனை வந்து மச்சான்னு கூப்பிடுற உரிமை நமிதாக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? நான் எதுவுமே சொல்ல எடுத்து கொடுக்குறியா அந்த பொண்ணுக்கு? உங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியில நான் பாதிக்க பண்ணுமா? இல்ல உண்மையா உங்களுக்காக நீங்க வாங்க அவங்களோட கிஃப்ட் முறையெல்லாம் அப்புறம் எழுதுறாங்க எழுதுன்னு அந்த பேப்பர் கூட மறையில. ஆமா ஆமா முடிச்சிடாங்க மொத்தமா, குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதாவது செக் பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்து கொடுத்தா செக் பண்ணிக்கலாம் சாச்சா. இதுக்கு தான் எனக்கு செயலாளர் இருக்கார்ல. அடடே இவங்க ஊட்டி விட அவங்க சாப்பிட. அன்பால செஞ்சது இது, அவங்களுக்கு மட்டும் நீங்க ஊட்டி விடுங்க, நீங்க கூட்டி போடுங்க, நாங்க அப்படியே வாரி விடுங்க ஊட்டி விடுங்க. இல்ல அங்க இருந்து செக் விடுங்க. அப்படி வாங்க. அவங்க மாமான்ட்டாங்க அங்க இருந்தாலும் நமக்கு வராது அது. சரி தங்கச்சி நான் சாப்பிட்டுக்கிறேன். உண்மையிலே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. எங்கே வாங்கினீங்க? நான் மட்டும் சாப்பிட்டேன், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன்டா வேற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் ஆச்சு எல்லாம் அப்போதான் மொத்தமாக தூக்கிட்டு போவாங்க. யார் பாக்கெட்டில் போகிற பாக்கெட்டில் போடக்கூடாது, எல்லாம் கையில் கொடுத்துடு. ஆமாம் டப்பா திருப்பி கொடுத்துருங்க, அவங்க வீட்டில் தேடுவாங்க. சரி சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஹீரோவுக்கு மட்டும் ஊட்டி விட்டு நமக்கு டப்பாவோட தரும்போது நம்ம ஹீரோ ஆகணுமே அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்போ தோணியிருக்கா? நம்ம ஹீரோ ஆகணும்னு தோணுனா பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்ல நல்ல பொருள் ஜாலியாக நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இருக்கு இப்படி ஒரு ஏதாவது ஒரு குண்டத்துக்கு போட்டு அவங்க மன இல்லை, பட் அவரால் பண்ண முடியும். நான் தனியாவா இல்ல அவர் ஹீரோவா பண்ணார்னா காமெடி என்ன பண்றதுக்கு நான் ரெடி. அப்படியா? சூப்பர், ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட். பண்ணிக்கிட்டே இருக்க சிவாவோட என்ன பண்ணாலும் அங்க அது எப்படி சொல்றது, எந்த கேரக்டர் எது பண்ணாலும் அங்க காமெடியா இருந்து ஹீரோல இருந்து எல்லாமே அங்க சிவா தான் நிக்கிறாப்ல. இல்ல சிவாவை போட்டு பார்த்தா பண்ணிருவீங்களா என்ன? என்ன நான் சும்மா தான் நீங்க பண்ண மாட்டீங்கன்ற தைரியத்துல தான் அப்படி பேசி விட்டேன். சரி அப்ப பண்ண மாட்டியா? இல்ல இல்ல சீரியஸா சொல்றேன், பண்றோங்க. ஹீரோவா பண்றப்போ ஹீரோயின் யார் பண்ணலாம்னு உங்களோட சஜஷன்? இன்னைக்கு பார்த்தா இந்த ஹீரோயின் மேல இவங்க வந்தா சூப்பரா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பேர் யாரும் நினைக்கிறீங்க? பொதுவா யாருக்கு மெஜாரிட்டி? ஆஞ்சலினா ஜூலியட். ஜூலியட் ஆஞ்சலினா இல்ல பங்கப்பா, அங்க நம்ம இதுல நம்ம இதுல சொல்லுங்க. நம்ம நமக்கு நயன்தாராப்பா, நயன்தாரா மேடம். ஓகேயா? கோட்டியா ஸ்ட்ரைட்டா திருஷா? அரே ஏப்பா நயன்தாராங்கறாரு, ஸ்ட்ரைட்டா திருஷாங்கறாரு. ஐயய்யோ என்ன படுத்தா அடுத்த படுத்தல மாதிரிலாம் வச்சி கூடாது. ஃபர்ஸ்ட் நயன்தாரா, அடுத்து திருஷா. ஆமா அடுத்து மெயினான ஹீரோயின் போற எல்லாமே. அடுத்து படங்கள் இருந்ததுனா அடுத்து என்னன்னு படம் பாக்குறதுக்கு இருந்தாங்கன்னா அதே தான் முடிவு பண்ணி அவங்களுக்கு ஏதோ பொங்கல் இல்ல. அவரு உண்மையிலங்க, அவரு என்ன அவர்கிட்ட பெரிய பிளஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப செம்மையா டான்ஸ் ஆடுறாரு.
பொண்ணுங்களே எப்படிதான்லான்னாரு. இப்போ ஒத்த கடை சாங் பார்த்து நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், அவ்வளோ அழகா செம்ம ஸ்டைல் ஆட ஆரம்பிச்சார். இன்னும் அப்படியே ஆட ஆரம்பிச்சா தம்பி கொஞ்சம் நமக்கெல்லாம் டவுட் தான் போல. இல்லை நான் ஆடுறதுல ஓகே, காத்து சொல்கிறாப்ல ஓகே, ஆனால் அந்த ஸ்பாட்ல மாஸ்டர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் பாவம். அதோட எனக்கு கடைசி சாங்கிற மாதிரியே சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே. ஏன் நேராக என் தொழில் இப்பெல்லாம் ஓட்டலாம் வந்து சீரழியர் அப்படின்ற மாதிரி அவங்க பாவம். அது எங்கள் தினேஷ் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவளை லாஸ்ட் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர் பாஸ்கர் மாஸ்டர் உங்களை ஆட வச்சாங்க. ஆனால் பல என்னையும் ஆட வச்சாங்க எனக்கு உண்மை. இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் மாஸ்டர் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல. அது மாதிரி இப்போ காமெடி சூப்பராக வரும். ஹீரோக்கு வந்து காமெடி இருந்ததுன்னா ஹீரோ பெருசாக ஜெயிக்கலாம். டான்ஸ் வந்துச்சா லவ் பிச்சு ஐயோ சா அக்கா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தையும் அந்த கெமிஸ்ட்ரி இல்ல இது கெமிஸ்ட்ரி பிசிக்கல் டச். சரி இப்போ வந்து ஒரு காம்படிஷன், சின்ன காம்படிஷன் பாக்ஸிங் இல்ல, நீங்க தான் நடத்த போறீங்க அந்த காம்படிஷன். ஓ என்ன அப்படினா, இங்க இருந்து ஒரு நாலு அழகான வாலிபர்களை தேர்ந்தெடுத்து கஷ்டம் அவங்களை வந்து இவர் கஷ்டம் எல்லாரும் அழகா இருக்கும்போது இதுல நான் எப்படி பக்கமே வரலையா குட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு முன்னாடி இந்த சாங்கை கொஞ்சம் பாருங்க. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கலர். பொண்ணுங்களை பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ரெண்டு பேரும் கேளுங்க. நீங்க பொண்ணுங்களே இப்படித்தான் சொல்லி பொண்ணுங்களை திட்டி இருக்காரு, பொண்ணுங்களை பத்தி அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு கேளுங்க. கேர்ள்ஸ் பத்தி உங்களோட ஜெனரல் ஒபினியன், அவங்களோட கேரக்டர் பத்தி. கேர்ள்ஸ் எப்பவுமே ஸ்பெஷல், சூப்பர், ஸ்வீட், நைஸ், வெரி நைஸ். அந்த மாதிரி என்ன வேணா சொல்லலாம். அதுதான் சொல்லுங்க, பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுனா இப்படித்தான், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியா தெரியாம இருந்தவங்க. இல்ல சார், ஆனா அந்த பாட்டு பாக்கும்போது அப்படி ஒன்னு தோணலையே. பாட்டு கடைசியில பாருங்க, அப்படியே மாத்திட்டீங்க நீங்க உல்டாவா. இல்ல அப்படி எதுவும் இல்லையே, அதுல கூட நடிப்பு மாதிரி தெரியல, அப்படியே ஒரிஜினலா வருது உங்க. அது எல்லா பொண்ணுங்களையும் சொல்றது கிடையாது, பாதிக்கப்பட்டிருப்போம்ல ஒரு சில பொண்ணுங்களை பாதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல. நீ பா கண்ணாடி தம்பி, அந்த மாதிரி யாரால பாதிக்கப்பட்டமோ அந்த பொண்ணை சொல்றது. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில எந்த பொண்ணால பாதிக்கப்பட்டீங்க? சூப்பர், அது நிறைய இருக்கு. ஒன்னு ரெண்டுனா சொல்லிட்டு போயிடலாம். எங்க 1 2 3 என்று வரிசைப்படுத்தி கூறுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க வீட்ல பிரச்சனை இருங்க இருங்க. அங்க சிவா வீட்ல ஏதோ ஃபார்ம் ஃபில் அப் பண்றாங்க. அப்ப கேள்வி இவர்ட்ட கேளுங்க, இவங்க வீட்ல ஒரு ஃபார்ம் கொடுப்போம். நம்ம வீட்ல கையப்பு ஸ்கூட்டியே போயிராங்க, எனக்கு இருக்காலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இல்லை அது அப்படிதான், அந்த இந்த படத்தில் அந்த பொண்ணு, இவரை ஏமாத்தின பொண்ணு, என்னை ஏமாத்தின பொண்ணு, அதை பற்றி மட்டும் பாடின பாடல். அதுவும் அந்த கோடி போஸ்மானின்ற கேரக்டர் பாடின பாட்டு. நாங்கள் ரியல் லைஃப்பில் அப்படி சொல்கிறதே இல்லையே. பொண்ணுங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னப்பா பிடிக்கல, அதில் இருக்கிறது. அப்போ நீங்கள் கிடையாது அந்த சிவகார்த்திகேயன், அந்த கோட்டியும் அந்த போஸ்மானையும் நீங்கள் கேரக்டருங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ரெண்டு பேர் வந்து குடிக்கிறாங்க, அதே பண்ண மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேர். சொல்லுங்க பார்த்தாலும் உண்மை எனக்கு ரொம்ப பாடினேன். எல்லாரும் எல்லாரும் யார் யாருக்கு யார் யாரை பிடிக்குமோ அவங்களுக்குலாம் அவங்கவுங்க டெடிகேட் பண்ணிக்கிங்க. பாவம் இந்த பொங்கலும் ஐயோ அவங்க வைப்பை மாட்டி விடுறாங்க. உன்னுள்ளம் நான் காண என் ஆயில் போதாது, என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போதாது, என் காதல் இன என்ன உன் நெஞ்சு காணாது, ஆனாலும்
என் முத்தம் சொல்லாமல் போகாது, கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்தம் நீதானே, நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் தானே, என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணில் நின்ன செய்விலே, நகில நகில நகிலா விலகிடா விலகிடா, ஓஹோ நகில நகில நகிலா விலகிடா விலகிடா, ஓஹோ படரும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே, படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. என்னன்னா எல்லாருமே பண்ணுறதான், நம்மளை விட நமக்கு எல்லாருமே லவ் பண்ணணும் ஆசைப்படுறது ஒரு அழகான பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறான் இந்த பையன், பீட்டர்ன்ற கேரக்டர், யாழினி அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் விளையாட தெரியாது, சும்மா இன்னும் கைத்தட்டும். அப்படி ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை எப்படி வெரைட்டி 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 லவ் பண்ணால், பதிலுக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சா இல்லையா, அந்த லவ்க்காக எவ்வளோ தூரம் வரைக்கும் போனான், என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறதான் இந்த மான்கராத்தி. பாக்ஸிங்கோட டப்பாலாம் தொங்குது, நீங்க க்ளவுஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, இந்த படத்தை நீங்க பாக்ஸரா இருக்கலாம், எந்த ஊர்ல பாக்ஸர் இருப்பாங்க, அவருக்கு தெரிஞ்ச பாக்ஸ், எனக்கு தெரிஞ்ச பாக்ஸிங் அவ்வளவுதானே, அவருக்கு தெரிஞ்ச பாக்ஸரா தான், பாக்ஸர்னு ஒரு நாய்க்குட்டி இருக்கு அது எப்படி தான் பண்ணுங்க. நீங்க பாக்ஸரா இந்த படத்துல இருக்கலாம், ஏ சொல்லணும்ல, பாக்ஸர் மாதிரிங்க, பாக்ஸர் மாதிரி ஆனா பாக்ஸர் இல்ல. சரி, இப்போ வந்து ஒரு காம்படிஷன், சின்ன காம்படிஷன், பாக்ஸிங் காம்படிஷன் இல்ல, நீங்க தான் நடத்த போறீங்க அந்த காம்படிஷன். ஓ என்ன அப்படின்னா, இங்க இருந்து ஒரு நாலு அழகான வாலிபர்களை தேர்ந்தெடுத்து கஷ்டம் இல்ல வந்து இவர் கஷ்டம், எல்லாருமே அழகா இருக்கும்போது இதுல நான் எப்படி என்ன கிரைட்டீரியால தேர்ந்தெடுப்பேன், கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு ரொம்ப அழகான இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களை வந்து இந்த சிம்பல் மான் கராத்தா சிம்பல் நிக்க சொல்றீங்க, அதுல யார் பெர்ஃபெக்ட்டா நிக்கறங்களோ அவங்களுக்கு ஒரு gift. சூப்பர் தம்பி, அவங்களுக்கு ஒரு gift. அந்த gift என்ன அப்படினா 500 ரூபாய் பணம் நீங்க கொடுக்க போறீங்க. ஏய் இதுக்குலாம் கை தட்ட கூடாது. சரி, யாரை சாய்ஸ் பண்ணுங்க, நீங்க செலக்ட் பண்ணுங்க. அஞ்சு பேர், அஞ்சு பேர் யார் வரீங்க? வேட்டி கட்டின 3 பேர், பேண்ட் போட்ட 3 பேர், அப்படி பிரிச்சுக்கலாம். அந்த 6 பேர்ல ஃபைனலா நீங்க தான் ஒருத்தரை செலக்ட் பண்ணனும். ஆ ஓகே, யார் வரீங்க? டக்குனு ஃபர்ஸ்ட் வர்றவங்க வாங்க. சூப்பர், வேட்டியில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு அங்கே போய் நிற்கிறேன், முதல்ல நிற்கிற 5 பேர், பேண்ட்டு பேண்ட்டு முதல்ல காம்படிட் பண்ணுறவர் டேனிஸ் வாங்க. காம்படி பண்ணுறவரா? காம்படிட் காம்படிட். ஆ ரெடி, 1 2 3. Who am I there? Damn. Okay, ah. சரி ஓகே, நம்ம இன்னும் மற்ற அடுத்து பார்ப்போம். அடுத்து விக்னேஷ் நின்னு போஸ்னா காமிங்க. ஓகே ஓகே, விதேஷ் ஓ ஃபீல் பண்ணாரு பிரதர், ஃபீல் பண்ணாரு, பாரியா அங்க பாரியா, அப்பையா செலவுக்குறாயா, இந்த கால் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரே நல்ல பண்ணுங்க அங்க பாப்பா. முஹம்மதே பிரஜ்வல் ஜெயம் பா 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 பா. ஓகே ஒரு நிமிஷம் ஓகே, அந்த பெல்ட் அந்த இல்ல எங்க முன்னாடி முன்னாடி. முஹம்மதே பட்டு துண்டா வேட்டி கிடைக்கலையோ? சரி சரி பிரஜ்வால், தேங்க்யூ. அடுத்தது
செல்வ பாண்டி. நேம் இஸ் நைஸ். ஃபர்ஸ்ட் பாண்டி ரிலேஷன். ஐயோ முடியலையே, நான் இதை பக்கமே வரலையா. நல்லா குட் ட்ரை, குட் ட்ரை, குட் ட்ரை, குட் ட்ரை, குட் ட்ரை. என்ன வேற யாரு வாங்க வராது, நமக்கு என்னதான் வரும். வாங்க அப்பா, ஐயா ஐயா போங்க. முடியல, அந்த போஸே நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அது வந்து ரியல் கிராபிக்ஸோ எதுவும் எல்லாம் பண்ணல, ரியலா பண்ணோம். அதனாலதான் அதை பண்ணி காட்ட சொன்னோம். அப்படின்றத பார்க்க போறோம். Let's have a break. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நாசலாம் போடணும். ஜெயிச்சா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும், இதா மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ். ஜெயிச்சா மாலை மாத்து, தோத்தா ஆளை மாத்து, இதா மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ். ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. Back to Hatrick Nayagan Sivakarthikeyan Special. வாங்க நீங்களே வந்து யார் இதுல வின்னர்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் அவார்ட் தான் இருக்கா? ஒரு பழக்கூடலாம் இல்லையா? அதான் 500 பணம் இருக்குல்ல உங்களுக்கு. எல்லாருமே நல்லா பண்ணீங்க, அது நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி சொல்லிருக்கோம். பிரஜ்வால் உண்மையிலேயே சூப்பரா பண்ணாரு. பிரஜ்வால் அவர்ல வின்னர் இருப்பா, அவர் நல்லா பண்ணாருப்பா. ஏய் அது உள்ள ஒரு டவுசர் வேற அவ்வளவு தூரத்துக்கு இருக்கா? ஒரு இது உண்மையான 500 ரூபா இல்ல இல்ல. இப்ப அடுத்து அடுத்த வார்த்தை வருது பாருங்க, நல்ல வாங்கிய சம்பாதிச்சு அதெல்லாம் நம்ம கண்டு கூடாது பிரதர். 500 ரூபா தான் சொன்னாங்க, நல்ல வேலை. அப்போ அடி என்ன பத்தாதம்மா, வேற எதுவும் காம்படிஷன் இல்ல. அடுத்ததாக ஜெயிச்சே இருக்கு, வேற எதுவும் காம்படிஷன் இல்லையா? அவன் இதை இதை முன்பணமா செலுத்தி அடுத்த காம்படிஷன்ல கலந்துக்கிறீங்களா? வாங்க வாங்க, இல்ல இப்ப அடுத்து ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோம், விடுங்க, உங்க வச்சிருப்போங்க காசு இருக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ. சிவா சார், இன்னைக்கு ஷோல பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்படியே யார் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்களேன். உங்களோட பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆகிறதுக்கு இவர் ஒரு காரணம், இவரோட வாய்ஸ் ஒரு மேஜிக். தெரியுங்க யாரு? ஹரிஹர சுதன். ஹரிஹர பேசிட்டு இருந்தாரு.
Let's welcome Harihara Sudhan on the floor. Shiva sir, Suri sir, உங்க ரெண்டு பேத்துக்குமே ஹரிஹர சுதன் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். ஊதா கலர் ரிப்பன், ஒத்த கடை, ரெண்டுமே செம ஹிட்டு. ஒன்னா டிராவல் பண்ணிருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க ஹரிஹரன் சொல்றது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருமே ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம் முன்னாடி. அண்ட் விவிஎஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தின படம். அது யாருக்காக இருந்தாலும், எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார்லேருந்து டைரக்டர் பொன்ராம் சார் ஆகட்டும், ஸ்ரீதிவி ஆகட்டும், நானாகட்டும், சூரியண்ணன் ஆகட்டும், எல்லாருக்குமே இமானன் ஆகும், எல்லாருக்குமே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொடுத்த படம். அதில் ஹரிஹர சுதன் அவர் பாடின பாட்டு, அந்த ஒரு சாங் தான் படத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து குழந்தைங்கன்னா கேட்க ஃபஸ்ட்டு எப்போ கேட்க ஆரம்பிக்குதுங்களோ குழந்தைங்க, அப்போயே ஊதா கலர் ரிப்பனை இப்போ கேட்க ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த சாங்கை போட்டு தான் சாப்பாடு ஊட்டுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த லெவலில் இருக்குன்னா அது அந்த ஃபுல் கிரெடிட் வந்து ஹரிஹர சுதனுக்கும் இமானண்ணனுக்கும் தான் நிச்சயமாக. அண்ட் ஒரு ஒரு சூப்பரான சாங், ஒரு செம்மையான சிங்கர், ரெண்டையுமே கொடுத்ததுக்காக இமானனுக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு ஹிட், அவர் ஒத்த கடை மச்சானும் இந்த சாங்கும். அண்ட் நிச்சயமாக அவர் இமானன் இந்த 2013 அண்ணன் தானே அடுத்தூள் கிளப்பிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் பொங்கலுக்கு, சொன்னோம்னாலே அடுத்த பாட்டு நமக்கு போடுவார். அண்ட் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ எங்களுக்காக நீங்கள் என் ஒய்ஃப் ஒத்த கடை தான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஒத்த கடைக்காரர் போறாரு அப்படின்னு. ஒத்த கடை மச்சா நாந்தியா. அதான் அது என்னன்னா, அந்த பாட்டு வந்து அவர் ஹீரோக்கு எழுதலையா, சூரிக்காகவே யோசிச்சு எழுதப்பட்ட பாட்டு. பாத்துக்குங்க விசால் சார், பாத்துக்குங்க நடக்குது நமக்கு தெரியல. கண்டிப்பா விசால் சார் சந்தோஷப்படுவாரு. வெரி குட் சார், இவ்வளவு சாங்ல உனக்காகவே ஒரு ரெண்டு லைன் அமைஞ்சிருக்கு இல்லையா, வெரி குட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெரி குட் வெரி குட். அப்புறம் வந்து நான் பண்ணிக்கிறேன் சார், சாரி சொல்லிக்கிறேன். ஆமா, ஓகே, எங்களுக்காக ப்ளீஸ். கண்டிப்பாண்ணா, டெஃபினட்டா அண்ணா. நான் பாடணுன்னா சரி, நீங்கள் வேணா, இங்கே இருக்கிறவங்க என்னோட சேர்ந்து ஆடணும். கூப்பிட்டாரோ அவளுக்கு சீக்கிரம் போய் உட்காந்து சொல்லிட கூடாது. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நாசலாம் போடணும், சொல்லடி அவனுக்கு நாசலாம் போட்டனோ. ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, நீ நில்லடி அவளுக்கு நாசபாட் போட்டனோ, நீ நில்லடி அவளுக்கு நா சபாஷ்
கிங்ஃபிஷர் பீரே. நீங்க ஆடணும், ஆடியே தேரணும். ஐயா என்ன டான்ஸ் இல்ல, பயங்கரமா ஆடினார்ல, பயங்கரமா ஆடினார்ல. சவுண்டே இல்ல அந்த பக்கம். ஏன் இதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். அப்படி கேள்றா கட்டி ஒத்த கட ஒத்த கட மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். பிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போனா இவன் பித்து குழி பித்து குழியானா. ஜெயிச்சா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும். இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ். ஜெயிச்சா மாலை மாத்து, தோத்தா ஆளை மாத்து. இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ். ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்தியா வேர்ல்டுலே அந்த மைக் டைசனுக்கு அப்புறம்னா டைகர் டைசன் தான் சொல்லுவாங்க. நான் வாய் பேச மாட்டேன்னு சொன்னேனா? ஏன் ஏன் ரெண்டு வார்த்தை கேட்கறது? சரி நீங்க சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வேண்டாம் போங்க. சார் நான் உங்களை லவ் பண்றேன். ஹலோ, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, போங்க. ஏப்பா பாப்பா நீங்க இங்க பாருங்க. சீரியஸா நான் உங்களை லவ் பண்றேன் சார். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு பசங்க இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லங்க, அவருக்கு பிரச்சனை இருக்காதாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல. எனக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ்.
சார், இப்போ ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் உங்களுக்காக. ஆ ஓகே. இந்த வகை யார் கேட்குறா? உங்கள் நேம் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். திப்ஷி. இந்த க்வெஸ்சன் வந்துட்டு மிக்சியா? ஜிப்சி 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 ஜிப்சியா? டிப்ஷி டிப்ஷி டி டி டிப்ஷி. Yeah. Okay. இந்த க்வெஸ்சன் நான் மட்டும் ஐ மீன் என்னோட சார்பாக மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் எல்லாருமே தான் கேட்குறோம். இது உங்களை நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன, நாங்களும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம், பசங்க பக்கத்துலேயே உட்காடுறீங்க, இங்கே வந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து மறைச்சிக்கிறாங்க. தெரியலையா உங்களுக்கு? என்னை விட அவருக்காக வந்தீங்க, அப்புறம் ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு பேரு வெண்ணிலா தானே? நாங்க வந்து நிக்கணுமா அங்க பேசணுமா அவங்கள்ட்ட? நான் இவர் விட மாட்டாருங்க. நீங்க ரெண்டு பேரும் தான், நீங்க மட்டும் இல்ல சார். இப்ப உனக்கு என்னமா பிரச்சனை? நிறைய பொண்ணுங்க இருக்கீங்களா? ஒரு பயம் கலந்த மரியாதை. ஒரே நிரோசாவே இருக்கு, ஒரே நிரோசாவே இருக்கு. எனக்கு அப்ப இல்லாத பயம் இப்ப வந்துருச்சு உங்களுக்கு? அதுலயா? ஆமா அதுலதான். அதுங்கெல்லாம் பொண்ணுங்களா? அது வெளிநாட்டு பொண்ணு. அதுல இல்ல சார், ஒரு போஸ்டர் போட்டுட்டு இருந்தாங்க அதுல. ஹலோ, அதெல்லாம் நாங்க சொல்லி நான் முடிச்சிட்டு நம்ம அங்க வந்து பேசுறோம். நம்ம ஓகேயா? சரியா, நம்ம வந்து அங்க நீங்களும் வந்துருங்க. இதுக்கு தான் நான் வர்றதே இல்ல. எங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் தலைவர்கள் எங்க? எல்லாத்துக்கும் இன்டர்வியூக்கு வர்றது ஓகே, ஒரு இன்டர்வியூ நம்ம போனா கூட வர்றது ஓகே, எல்லாத்துக்குமா வர்றது? இப்ப தலைவர்னா சேலா கூட இருக்கத்தான் செய்வாரு. என்ன விட முடியுமா என்ன? ஓகே, நெக்ஸ்ட். அங்க இருந்து ஒரு க்வெஸ்சன். ஹாய் சிவானு. ஹலோ. இப்போ நீங்கள் ஒரு டிவி பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு சின்ன ஒரு லெவலில் இருந்து இப்போ ஒரு பெரிய ஹீரோவாக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இதில் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி என்கிட்ட காமிச்சிட்டீங்க. இந்த வெற்றியை அடையிறதுக்கு முன்னாடி பல கஷ்டங்களையும் சில தோல்விகளையும் அடைஞ்சிருப்பீங்க, அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. க்வெஸ்சன் நல்லா தான் புரியல. இல்லை புரிஞ்சது புரிஞ்சு புரிஞ்சது இல்லை புரியல. பித்தகோரஸ் தியரம், ஹவு டு டூ த கெமிஸ்ட்ரி வித் பித்தகோரஸ் தியரம். இல்லை, நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பொசிஷன் வரணுனாலுமே அதுக்கு ஸ்ட்ரகிள் நிறையா இருக்கும். அண்ட் மீடியான்னு போது என்னென்னா காம்படிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காம்படிஷன்னா ஒருத்தர் ஜெயிச்சுட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போது 10 பேர் டேலண்டடாக இருக்காங்கன்னா அதுலேருந்து யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு போது 10 பேரும் டேலண்டட்னா அதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படி ஏறி தான் வந்தோம். இன்றைக்கி சினிமாவில் வந்து 2 வருஷம் தான் ஆகுது, 2 இயர்ஸ் தான் ஆகுது. படங்கள் கடகடன் ஹிட் ஆகிட்டதுனால டக்குன்னு ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு பின்னாடி டெலிவிஷனில் இருந்த ஒரு 4.5 வருஷம் உழைப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டம். என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு வாரமும் நம்ம காமெடின்ற ரூட்டை வேறு எடுத்துட்டோம் இல்லையா, எல்லா எபிசோட்லையும் சிரிக்க வைக்கணும். இல்லைன்னா ஈஸியாக ஒரு வார்த்தை இருக்குல்ல, மொக்க, அது மொக்கப்பா வரலப்பா சரியாக வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அதுக்காக எல்லா வாரமும் மெனக்கிடணும். அண்ட் சினிமாவில் மாதிரி ரிலாக்ஸ்டாக ஷூட்டிங் நடத்த முடியாது. டெலிவிஷனுக்குன்னு இதுக்குள்ளே நடத்தணும். ஒரு நாள் நாங்கள் ஷூட்டிங் போனோன்னா 4 எபிசோடு எடுப்போம். காலைல 9 மணிக்கு பேச ஆரம்பித்தா நைட்டு 12-1 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் எல்லாமே காமெடியாகவும் இருக்கணும். ஸோ நம்ம காமெடி பண்ணணும் அப்படின்னும் பண்ண முடியாது, அது நேச்சுரலாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெயின் இருந்தது. பட் அதுக்கெலாம் கிடைச்ச பலனாக தான் இதை பார்க்குறது. நம்ம கஷ்டப்பட்டோமே, அங்கே விழுந்துட்டோமே, அங்கே தோத்துட்டோமே, இன்சல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கல. அது தாண்டி ஒரு லெவல் கிடச்சிருக்கு இல்லையா, எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு போது அதை மட்டுமே பார்க்குறது தான். ஸோ பாசிட்டிவ்ஸை மட்டும் எடுத்துக்கோமே. அதுக்கப்புறம் ஒரு க்வெஸ்சன் கேட்டே ஆகணும். மான் கராத்தே படத்தில் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வராராம இவர், உண்மையா அது பொய்யா? அது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சார், கெஸ்ட் ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். கதைக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் அவர் வர்ற இடம் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அது வேற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் உள்ள வரும்பொழுது அது கதையில வந்து அப்படி வருவார். அவரோட என்ட்ரியே அப்படி இருக்கணும். நான் சும்மா கிண்டல்கெலாம் சொல்ல, அவரோட என்ட்ரியே பயங்கர மாஸ் என்ட்ரி அப்படி சொல்ல வரல, ஒரு எல்லாருமே சிரிக்கக்கூடிய ஒரு என்ட்ரியா தான் இருக்கும். அப்படிதான் வருவார். அழுகவா முடியே அழுதுற கூடாதுன்ற அழுக மாட்டாங்க. அவர் பேரு டைகரா?
டைகர் டைசன். டைகர் டைசன் நீ கேட்டீங்களா பாக்ஸிங் அதெல்லாம் இருக்குன்னு, அதெல்லாம் இருக்கு இல்லையா மான்கராத்தேக்குள்ள, அதில் வந்து டைகர் டைசன் பாக்ஸிங்கில் அப்படி ஒரு ஆள், இவர் சாதாரண ஆள் கிடையாது. இந்தியாவின் மைக் டைசன், டைகர் டைசன். ஆ, இந்தியா வேர்ல்டுலே அந்த மைக் டைசனுக்கு அப்புறம்னா டைகர் டைசன் தான் சொல்லுவாங்க. நான் வாய் பேச மாட்டேன்னு சொன்னேன்னா ஏன் ஏன் ரெண்டு வார்த்தை கேட்குறது? ஆ சரி, நீங்கள் சொல்லுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ல வேண்டாம் போங்க. இல்லை, இந்த டைகர் டைசனாக நடித்த அந்த கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஹவு டு யூ ஃபீல்? புரியல, தயிர் சாதம்? இல்லை, அந்த டைகர் டைசனாக நடித்த அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவம் இல்லை, நமக்கு இந்த இந்த மாதிரி ரொம்ப நேரம் சொல்ல தெரியாது, அப்படி அப்படி அப்படின்னு நான் காத்து சொல்கிறாப்புல. எனக்கு இப்போ நான் நடித்த படங்கள்லேயே மான்காத்து எப்படா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா நான் வந்த 10 நிமிஷம்னாலும் அந்த படம் உள்ள ஒரு சிவாவோட நான் மற்ற படம் நடித்தா எனக்கு என்ன கிளாப்ஸ் கிடைக்கும், என்ன இது இருக்கும், அது எனக்கு அந்த 10 நிமிஷத்தில் இருக்குது. ரெண்டாவது, என்னுடைய சிவா சொல்கிற மாதிரி என்னுடைய ஓப்பனிங், நான் என்னுடைய என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நான் யாரும் அப்படி இது பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒன்று ஸ்பெஷல் சுமார் அண்ணனுக்கும் டேரக்டருக்கும் நான் தேங்க்ஸ் அளிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சிவா சொன்ன மாதிரி ஒரு மாஸ் என்ட்ரி, எனக்கு சிவா சாட்டு ஓப்பனிங் நான் பார்க்கல. உண்மைக்கு ஒரு ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு இருக்கலன்னு தெரியல, எனக்கு அப்படி இது பண்ணாங்க. யார் அந்த அளவுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு தானே அப்படி பண்ண முடியும். ஆமாம் 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 ஆமாம். இல்லை, அது இவங்க அந்த அது நினச்சதே பெரிய விஷயம் எனக்கு வந்து. ஆனால் எனக்கு 10 நிமிஷம் அந்த படத்தில் ஃபுல்லாக நடித்த திருப்தி இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அது வர்றப்போ கண்டிப்பாக பயங்கரமாக பேசப்படும். அது நிச்சயமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பெரியவங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் கேட்கக்கூடாது, குழந்தைங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. தமிழகமே அதிருது, தியேட்டர் அதிருதுன்றதோட தமிழகமே அதிருது. சோ அவங்க ரெண்டு பேருமே ரசிகர்ல தப்பே கிடையாது. ஓகே, இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் அப்படினு சொல்லிருக்கீங்க. எல்லா ஹீரோ ரெண்டு பேர் கூடயும் இல்ல, என்ன யாருக்கு அவங்க ரெண்டு பேரும் பிடிக்காது? சும்மா சமாளிக்கிறதுலாம் கிடையாது, அப்படியே ஒருத்தரை பிடிச்சிட்டா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நான் எனக்கு தெரியாமல் நான் அவங்களோட படங்கள் பார்க்கும்போது நீ தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே நான் கிளாப் பண்ணுவேன். இப்போ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் மூவி ஒன்று அவங்களுக்கு ரெடியாக இருக்கு. யாரோட மூவியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதுவும் உங்களோட படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடணும். பார்க்காதே பார்க்காதே, ஐயோ பார்க்காதே, நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தான். நானே கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான். இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழானே. பாக்காதே பாக்காதே. Thank you. அண்ணா சிவா சார், உங்களுக்கு ப்ரோக்ராம் சாக்கு வச்சு வேற எங்கேயே பாட்டு போற மாதிரி தெரியுது. சிவாவுக்கு வேற யாருக்கோ பாடுறீங்க, இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கா பாடுறீங்களா? இல்ல உங்களுக்கு தான். ஆ, Thank you. அப்படியே மனுஷனே பாங்க மாதிரி அப்படி இன்னசென்ட் பாரு. உங்களுக்கு வந்த பானையில் இருந்தது டங் ட்விஸ்டர், அதாவது நான் ஒன்னு சொல்லுவேனே அதை நீங்க ஒரு தடவை காதுல கேட்டுட்டு முதல்ல இதை சொல்ல சொல்லுங்க. சார், நான் உங்களை லவ் பண்றேன். ஹலோ, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு போங்க. ஏப்பா பாப்பா நீங்க இங்க பாருங்க, சீரியஸா நான் உங்களை லவ் பண்றேன் சார். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு பசங்க இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏய், உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவருக்கு பிரச்சனை இருக்காதாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல. எனக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு கேம் வச்சிருக்கோம், ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல ஒரு 6 நம்பர் இருக்கு, அந்த 6லயும் ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்கு, அதை நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த டாஸ்க்.
ரெண்டு பேருமே பண்ணணும் ரெண்டு பேருமே அது ஒண்ணு தான தெரியாது உங்களுக்கு இது வரைக்கும் யா யா வீல் கோ திஸ் பாக்ஸ் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் சிவா சார் நீங்க ஒரு நம்பர் சாய்ஸ் பண்ணுங்க 3 படத்துல நம்ம ரோல் பண்ணோம் இல்லையா அதனால 3 டானம் டம் செராட்ஸ் அப்படினா ஒரு படத்தோட பேர் சொல்லுவேன் அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து சூரியனை நடிச்சு காட்டணும் சூரியனை கண்டுபிடிக்கணும் அவங்க கண்டுபிடிக்கலாம் உங்கள் ஆடியன்ஸ் கண்டுபிடிப்பாங்க உங்கள் ஃபேன்ஸ் கண்டுபிடிப்பாங்க நான் நடிச்சு காட்டு தெரிஞ்சு கேமரா முன்னாடி பண்ண மாட்டோமா அவர் நடிச்சு காமிக்க இவங்களுக்கு ஆடியன்ஸுக்கும் தெரியலனா அந்த அளவுக்கு ரிஸ்க்காக கொடுக்க மாட்டோம் ரொம்ப ஈஸியா ஈஸியான ஒரு படமா தான் ஈஸியா நான் நடிச்ச படத்துல இருந்தா கொடுப்பீங்க இல்லையா உங்களுக்கு சம்பவம் என்ன அதானே அவங்க ஒரு படம் சொல்லுவாங்கண்ணே என்ன படம் சொல்லுவீங்க சீக்கிரம் விளாட்லாம் உதாரணத்துக்கு அவங்க வந்து இப்போ நான் நடித்த படம் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா நான் அந்த படத்தோட ஆர்டரை மட்டும் சொல்வேன் மொதல் படம்னா மெரினா சொல்லிடுவேன் நீங்கள் நடித்த படம்னா அந்த படத்தை நடிச்சு காமிப்பேன் இப்போ பாண்டிய நாடுன்னா என்ன பண்ணுற உங்கள் ஸ்டெப் எப்படி போட்டேன்னா நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிங்க பாண்டிய நாடுன்னு அப்போ விசால் சார் இல்லை சரி ஓகே சரியா ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணி வார்த்தையை வச்சு நான் ஏதாவது பண்ணுவேன் வாங்க நான் தான் நடிக்கணும் நீங்க தான் நடிக்கணும் நீங்க தான சாய்ஸ் பண்ணீங்க ஐயோ அந்த தப்பை நான் தான் பண்ணேன் இப்போ அதெல்லாம் காலேஜ்ல நான் பண்ண படங்கள ஏதாவது பண்ணுவாரா காக்கு நான் பண்ண படங்கள ஏதாவது பண்ணுவாரா நீங்க பண்ண படம் சொல்லணுமா சரி நான் சொல்லிறோம் நீங்க பண்ண படமே சொல்லிறோம் இல்லங்க பா இப்ப சொன்னது அதானே ஏதாவது ஒரு படம் பேரை நடிச்சு காமிப்பேனே படம் பேரை வா இப்ப எதிர் நீச்சல் அப்படின்னு அப்படிலாம் பண்றோம் இல்லையா எல்லாத்தையும் சொல்லி பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா என்னதான் பண்ணுவாரு உட்காந்து இல்ல அந்த மாதிரி ஆக்சன் காட்டுறேன் நீங்க வந்து கண்டுபிடிங்க உங்களுக்கு வந்து மூணு சான்ஸ் தான் மூணு சான்ஸ்க்குள்ள நீங்க கண்டுபிடிங்க என்ன அவ்வளவுதான் எதுக்கு அவ்வளவுதான் டைம் கொடுங்க அதான் டைம் கொடுக்க முடியாது டைம் 3 மினிட்ஸ் கொடுங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சான்ஸ் எவ்வளவு நேரம் அதுதான் சொல்ல சொல்ல ஒரு சான்ஸுக்கு 10 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸ் மட்டும் தான் சார் நீங்க நாளைக்கு தான் போவீங்க பரவாயில்லையா ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது 60 செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுங்க 60 செகண்ட்ஸ் அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ படத்தை 60 செகண்ட்ஸ் சொல்லு பா ஓகே ஓகே இருங்க இருங்க ரெடியா சார் இது நானும் கேட்டுக்கிறேன் Your Okay ready ah ready your time starts now மனம் கொட்டி வரவையா நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்றாரு ஏய் திருவள்ளுவர் எந்த கடையில் வெண்ணிலா கபடி குளு ஆய் என்ன பண்ணுவேன் நீங்க யார் யார் கூட நடிச்சிருக்கீங்க சசிகுமார் சுந்தரபாண்டி எப்படி எப்படி அங்க பாரு அங்கெல்லாம் கடல்லயே குண்டு வச்சு போட்டு எடுக்கிறவங்க சும்மா இதெல்லாம் ஒரு ஒரு டங் ட்விஸ்டர் ஒன்னு சொல்லுவேன் இப்ப அதே மாதிரி எனக்கு வராதா வராது ஒவ்வொரு டப்பாலையும் ஒவ்வொன்னு இருக்குண்ணே பொங்க பானையில ஒவ்வொன்னு வச்சிருக்காங்க சரியா உங்களுக்கு வந்த பானையில் இருந்தது டங் ட்விஸ்டர் அதாவது நான் ஒன்று சொல்லுவேனே அதை நீங்கள் ஒரு தடவை காதில் கேட்டுட்டு இதை சொல்ல சொல்லுங்க அது அது என்னன்னு சொல்லுங்க அது என்னன்னு சொல்லுங்க டங் ட்விஸ்டர் புரியல டங் ட்விஸ்டர் அதான் சொல்லிட்டாங்க டங் ட்விஸ்டர்னா நம்ம அந்த பழமொழியெல்லாம் சொல்லுவோம்ல நாக்க தடவை சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மேட்டர் நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி அரமுறியுது கொல்லா கொரடு எடருது எடரி சிறு கொடர் அரமுறியுது என்ன கடிக்குது
இது எப்படி நீங்க இன்டிவிஜுவலா யோசிச்சீங்களா இல்ல எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறீங்களா? இல்ல ஒரு ஒரு 10 15 பேர் சேர்ந்து கூட்டு முயற்சியில யோசிச்சது. ஓகே சொல்லுங்கண்ணே, சொல்லலைன்னா அவங்க ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பாங்க உங்களுக்கு, அதை நீங்க பண்ணணும். ஐயோ அப்பா தலைவா நிறுத்தி ஒன்று சொல்லுங்க தர, ஒரே நிமிஷம் நிறுத்தி சொல்லுங்க. கொல்லா கொல்லா கொரடு சொல்லிட்டே வாங்க கூட கூட. இல்ல கொல்லா கொல்லா கொரடு கொரடு எடருதே 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 எடருது. எப்ப இங்கேயே எடருதேப்பா அப்படின்னா கொல்லா கொரடு கொரடு எடருதே கொல்லா கொரடு எடருதே கொல்லா கொரடு எடருதே. இது உங்களுக்கு வரல அப்படிங்கறனால இங்க ஆடியன்ஸ்ல இருந்து அவங்களே ஒரு நம்பர் உங்களுக்கு சாய்ஸ் பண்ணுவாங்க. ஓகே அது இதே மாதிரி வந்தா, அது அதே மாதிரி வந்தா ஏதோ ஒன்னு பண்ணட்டும். சரி ரைட் வாங்க நடக்கும். யார் சாய்ஸ் பண்றீங்க ஆடியன்ஸ்ல இருந்து? நீங்க சாய்ஸ் பண்றீங்களா? நம்பர் 5 ஐ பரியா ஃபை 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 சிம்பிளா முடிஞ்சிருச்சே. ஒரு பொண்ணுக்கு நீங்க ஆட்டோகிராஃப் பண்ணனும். அதுவும் கஷ்டம் தான். முன்னாடி நீங்க பண்ணிந்திருக்கலா சார்? அதுவும் கஷ்டம் தானே. இங்கிலீஷ்ல போட்டு தரணும் ஆட்டோகிராஃப். அது இல்ல தமிழ் இங்கிலீஷ்ல தமிழ்ல தமிழ்ல தமிழ்லயே போட்டு தரணும் சார். தமிழ் இங்கிலீஷ் யார் 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 வேணும் வாங்க. ஒரு பொண்ணுக்கு தான் ஆட்டோகிராஃப் பண்ணு. சூரிய எப்படி பசங்களுக்கு போடுறாரு? கேக்கணும் கேக்குறேன். மைக் கொடுங்க மைக் கொடு ஒரு மைக் கொடுங்க மைக் சொல்லு. ஒரு பேட் ஒன் எடுத்துட்டு வாடியா காபி சொல்லு. ஹாய் சார். சார் ஹாய் ஹாய் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். தேங்க் யூ. நானும் உங்களோட சின்ன ஃபேன். சரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தீங்க, அங்கே வந்து நடுவில் உட்காந்துட்டீங்க, ஏன் என் பக்கத்துலலாம் உட்கார மாட்டீங்களா? சந்தாலங்கள் இதை மட்டும் நீங்கள் இன்னொரு தடவை சொல்லி இருந்திருக்கேன். என்கிட்ட அங்கே ஒரு ட்ரெண்ட் அடிச்சு அங்கேயே இருந்திருப்பேன். ப்ரோக்ராம்லேயே இருந்திருக்க மாட்டார். அப்படிதான்ப்பா வந்தேன். வந்து கன்ஃபியூஸில் கொஞ்சம் லேட்டாக நம்ம தூட்டி வந்துடுவாங்கிட்டு எங்கேயாவது மேலே உட்காந்துருவோம் அப்படின்னு. இல்லையே இல்லையே அவங்க பக்கத்தில் போலியே, அங்கே யார் பக்கம் அப்படிதான் போகணும். எனக்கு எல்லாமே அழகாக தெரிஞ்சா சரி எங்க அப்போ இவங்களை பார்த்தா அழகாக தெரியல. இல்லைப்பா இது முடிஞ்சு வச்சு ஒன்று தான் பேசினாங்க, அதையும் கழிச்சு விட்டாங்க. எல்லாமே அழகாக தெரிஞ்சிச்சுன்னா இல்லைப்பா உங்ககிட்ட என்ன அது எல்லாமே அழகாக தெரிஞ்சு எல்லாமே அழகாக தெரிஞ்சாங்க. போகக்கூடாதுல்ல நாங்களாம் வேணா அங்க திரும்பிக்கிறோம். நீங்க பேசுங்க. நீங்களே திரும்ப ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்க ஒண்ணு பேச. நம்மளாம் அப்படி திரும்பிக்கிறோம். திரும்புங்க அப்பா. அப்படி அப்படி அப்பா இருப்பாங்க ஃபேமிலிக்குள்ள பேசிட்டு இருக்கோம்ல. ஃபேமிலினா இருங்கப்பா அப்படி அப்படி பேச. ஃபேமிலினா அதை முதல்ல கிளியர் பண்ணிருங்க. சரிங்கப்பா இங்க பதட்டமாவதா இல்ல எங்களுக்கு? திருப்பதி பக்கத்துல ஒரு நல்ல கோவில் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போய் சாமி கும்பிடுறோம். எனக்கு ஒண்ணு இல்ல. கேளுங்கப்பா. என்னப்பா வீட்டுக்கு தான் போன் போட்டு தங்கச்சி தங்கச்சி நான் இப்ப காமெடி எல்லாம் ஒண்ணும் பண்ணல, நான் சீரியஸா தான் சொல்றேன் சார். நல்லா காமெடியா இருக்குது. இல்ல சார் நான் சீரியஸா தான் பேசுறேன். வேற எதுவும் கேட்டீங்க பயமா இருக்கு சொல்லுங்க சார். நான் உங்களை லவ் பண்றேன். ஏய் 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 வா 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 வேற. ஹலோ அவர் கல்யாணம் ஆயிடுச்சு போங்க. ஏப்பா பாப்பா நீ இப்ப கல்யாணம்லாம் அதெல்லாம் அப்புறம் எல்லாம் பாஸ்ட். இங்க பாருங்க சீரியஸா நான் உங்களை லவ் பண்றேன் சார். தீபாவளி ஹலோ மேடம் இல்ல சார் நீங்க மேடம் அவர் கல்யாணம் அப்புறம் பேசணும். நான் ஆஃப் பண்ணிருக்கேன் கேமரா இல்ல. நீங்க பாருங்க சார் நீங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க சார். நான் சீரியஸா சொல்றேன். இங்க பாருங்க நான் லவ் சொல்றது உங்களுக்கு ஜோக்கா போச்சா? இல்ல அம்மா இப்படி நீ பொங்கல் அதுமே இது பொங்கல் தானப்பா. பொங்கல் அதுமே நான் லவ் சொல்றேன். பொங்க வச்சதியாப்பா
கேட்டுக்கிறேன் கூட்டு போங்க அவரு கல்யாணம் ஆயிருச்சு, ஒரு குழந்தை இருக்கு, சரியா? தம்பி ரெண்டு குழந்தை இருக்கு. சரியா வராதுமா அப்படிலாம் முடியாதுங்க. அவருக்கு ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்கு, நாலு வைப்பு இருக்கு. ஒரு வைப்பு நம்பர் வேற அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு பசங்க இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு பிரச்சனை இருக்காதாங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க இருங்க பேசுங்க, நான் பேசுறேன். என்ன சொல்றாங்களோ நான் படிக்கிறேன், படிப்பை முடிக்கணும். நான் படிப்பை முடிச்சுட்டு நான் த்ரீ இயர்ஸ் என்னுடைய படிப்பு இல்லையா, நான் படிப்பை முடிச்சுட்டு எத்தனாவது படக்குன்னு விட முடியல பத்தியானால ரோச குடுமா நான் டக்குன்னு வாங்கி முடிச்சுடுங்க.
ஏதோ தானோல இங்க பாருங்க நீங்க ஹோல் ஹார்ட்டட்லி நீங்க நான் நாளைக்கு பேசுறேமா நான் 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 பேச முடியாது இப்போ இப்போ சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை போய் உட்காருங்க அவரே லக்ஸ் லவ் அக்செப்ட் பண்ணோம் லக்ஸ் லவ் லவ் என்னோட காதல் அவர் ஏத்து அவர் ஏத்துக்கிட்டாருமா இல்ல இவ்வளவு நேரம் பேசுவாரா முடியாதுன்னா நேரம் சொல்லிருப்பாருல வயசு இருக்கு விளையாட்டு பாத்தியா இங்க பாரு இங்க பாரு நீ ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணி சொல்றது எல்லாத்துக்கும் விளையாட்ட தெரியுது நடுங்குது நீங்க வாழ்த்துக்கள் அவங்க கண்ணு நம்ம கலர் வந்து இல்ல இதுல என்னன்னா நல்ல சவுண்ட் கட் பண்ணீங்க உனக்கு ஏன் பொறாம உனக்கு ஏன் பொறாம நான் சரியா அந்த பொண்ணு விளையாடுது நமக்கு தெரியுது இல்ல அதெல்லாம் ஏமா கொஞ்சம் சீரியஸ் இருக்குல்ல இதுல ஏன்னா சீரியஸ் இருக்குல்ல கடுகளவு இல்லல்ல அப்பா இருக்குப்பா அந்த கொஞ்சம் கடுகளவு சீரியஸ் இருந்தாலும் வாழ்க்கை சீரியஸ் ஆயிடும் வாழ்க்கைப்பட்ட வேற யாரும் யாராலையும் காப்பாத்த முடியாது இவங்க சீரியஸ் நம்ம வாழ்க்கை வேற ஹாப்பி ஹாப்பியா இருக்கும் சும்மா தான் விளையாடுறேன் அதெல்லாம் முடியாது பாப்ப நான் சீரியஸ் ஆயிட்டேன் நடக்கிறது
நான் மறக்கவே விடவே மாட்டேன். பாத்துங்கப்பா, சீரியஸ் ஆகிட்டீங்க பண்ணிய. உங்களோட பெரிய ஃபேன். புரியுது, நீ என்ன எத்தனை லவ் பண்ற இல்லைன்னு சொல்லல. புரியுது புரியுது புரியுது, பட் நான் யோசிக்கிறேன். ரொம்ப ஒரு என்ன ஒரு புது வெர்ஷன் ஆஃப் கவுண்டமணி அண்ட் செந்தில் பார்த்த மாதிரி இருக்கு. சரி, உங்க சூரிய அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தம்பி தம்பி வாங்க. அண்ணன் சொல்ல விரும்புறேன். அழகா சொல்லுங்க. இப்ப அவர் சூர்யா என்ன சொல்ல விரும்ப, அப்படி பேசுங்க. சூரிய அண்ணன் பத்து குண வச்சுக்கிட்டு அண்ணன் அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம். அவள் ஆமா, நான் இப்ப அப்படியே அவங்க பக்கத்துல வச்சு ஹாப்பி. யூ ஹாப்பி? நீ ஏமாள் ஹாப்பி. இப்ப அப்படியே உலகத்துலோ பொங்கல், உலகத்துலோ பொங்கல், உலகத்துலோ பொங்கல் அப்படியே. தம்பி, இப்படியா வாழ்க்கையில பொங்க வைக்கிறீங்களே, இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இல்ல, இது ஒரு சின்ன கற்பனை. அம்மா தங்கச்சி அம்மா நம்ப மாட்டாங்க. ஐயாமா, இப்ப நான் அப்படியே தூக்கிட்டு மலர்ந்து மலராகம் பாதி மலர் போல என்னம்மா, அவர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு மாதிரி லவ் பண்ணே அது இல்லப்பா. But works get the black touch nikta ya. சரி, நீங்க இந்த மாதிரி அடிக்கடி இனிமே ப்ரோக்ராம் பண்ணு. சரியா? ஓகே, வந்துட்டேன். ட்ரை பண்ணுவோம். ஷூர். ஏதோ ஒண்ணு கண்டிப்பா சார். நம்ம ரெண்டு பேரும் ஏன் இதை யோசிக்க கூடாது? வெண்ணிலா வெண்ணிலா, தம்பிக்கு காப்பி குடுறாயே, தம்பிக்கு காப்பி குடு. சின்ன பிரேக் சொல்லிட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நாங்க தான் சொல்லுவோம் எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அது அப்படியே கேட்டா நல்லா கண்ண கட்டி விடுங்க. பசங்க யாராவது கண்ண கட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன் வந்து நாங்க பேசுவோம். இந்த கேப்டன் மட்டும் தான் டீம் டிஸ்கஷன். பாத்தியா இல்லையா? ஹலோ ஹலோ, நான் கேட்டுட்டேன், நான் சொல்லிடுறேன். நான் போய் பேசிட்டு மட்டும் வந்துட்டேன். அவன் தலையெல்லாம் கொடுத்து இப்ப நாங்க தாலி கட்டுறக்கா போனா நாங்க பேசுறோம். அப்படித்தான் இருந்துச்சு. நீ நடுவர் மாதிரி இல்லையே. இல்ல, இங்க வாங்க, இப்ப சொல்ற மாதிரி தீர்ப்ப. அதனால என்னைக்கு? February 17. February 17. Correct. Join me. Join me your team. Next question polama. அடுத்து சூரிக்கான question. சூரிக்கான ஒரு question. நம்ம எதை கேட்டான் தெரியலன்னு வாங்க. சூரி, சூரியோட நேம் என்ன? சூரி சார் எந்த படத்துக்காக பெஸ்ட் காமெடியன் சீமா அவார்ட்ஸ் வாங்குனாரு? சுந்தர பாண்டியன். சூப்பருங்க. எனக்கு எனக்கு தெரியாது, நீங்க போலயோ அந்த ஃபங்க்ஷனுக்கு? ஆமா போல. அதான் வாங்கிருந்தேன், ஆனா நான் போகல துபாயில. அது அடுத்தது கேர்ள்ஸுக்காக அடுத்த க்வெஸ்சன்.
சிவகார்த்திகேயன் என்ன படிச்சிருக்கார்? பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ. என்ன கிளாஸ்? பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ. பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ கரெக்ட். யார் நானா? நான் படிக்கவே இல்லை. பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் திருச்சியில் படிச்சாரு. எந்த ரோ எந்த சீட்ல உட்கார்ந்து படிச்சாரு? எந்த ரோல? என்னது இல்ல எந்த ரோல உட்கார்ந்து படிச்சாங்க வரைக்கும் சொல்றாங்க. ஆமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா மாமா? என்ன மாமா அங்க கேளுங்க. இல்ல அது blood group பாருங்க தெரியுது. படிச்சு கூட தெரியாதா மாமா? என்ன ஏய் நல்லா தந்துக்கா, முயற்சி பண்ண, அண்ணன் உன் கூட இருப்பான். நீங்க பண்ற முயற்சிகளை உங்க வீட்டுல உங்க கூட இருக்க மாட்டாங்க இன்னுமே. தலைவா அப்ப இந்த பக்கம் அப்படியே. சரி, இப்ப வந்து நம்ம சூரிக்கான அடுத்த கேள்வியை கேட்டுருவோம். சூரி சார் ஒரே ஒரு படத்துல பாடி இருக்கார், அது என்ன படம்? பாகன் படத்துல சிம்பா சிம்பா. உண்மை உண்மைக்கு இங்க இங்க பாருங்க யார் சொன்னதுன்னு. ஐயோ விஸ்மிதா, உங்க அண்ணனை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிரு. நல்ல விஷயம் சொல்றமா எதுக்கு இது? அண்ணன் பண்ண பாட்டு தங்கச்சிக்கு தெரியாதா? தம்பி ரொம்ப இதா இருக்கு அப்படியே, நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கு அப்படியே. அவர் பாத்துருந்துருப்பாங்க. அடுத்ததா சிவா சார் கா? சிவா சார் இருக்கு. ஓகே, சிவகார்த்திகேயன் எந்த இயர்ல ஹீரோ ஆனார்? 2012 மெரினா. ஏங்க இப்பதான் சொன்னாப்ல, ரெண்டு வருஷமா சினிமா கண்ணு சொல்லிட்டாப்ல, அதான் 40 வருஷம் முன்னாடி யோசிக்க போது 2012 மெரினா. வாங்க, ரெண்டு வருஷம் கரெக்டா அது சொல்றாங்கல்ல, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது சூரி சார் இருக்கு. சூரி சார் இருக்கு. என்னது? சூரி சாரோட சொந்த ஊர் எது? மதுரை. மதுரை. வாங்க. தேங்க்ஸ் சூரி சார். பசங்க, இந்த பசங்களுக்கு இப்போதான் வரேன். ஆ அதானே, இந்த பசங்களுக்கான கேள்வி, முதல்ல சிவகார்த்திகேயன் டீம்ல சேர்றதுக்கான கேள்வி. எதிர்நீச்சல் படத்துல சிவகார்த்திகேயனோட பேர் என்ன? குஞ்சதபாதம். சத்தமா சொல்லுங்க. குஞ்சதபாதம். அததான் மாத்தி ஹரிஷ்னு வச்சமே. திருப்பி மாத்திடுவோம்ல, வெரி பிரில்லியன்ட் கேயா இருக்கும். ஜாயின் பண்ணிங்க, நல்லா வச்சாங்க என் பேர். இது எப்படி இந்த பேர், இந்த பேரோட ரகசியம் வந்து? பேருக்கு ஒரு ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அதான் படத்துலேயே சொல்லியிருப்போம்ல. அது அந்த அந்த படத்துல எங்கள் பாட்டி வந்து கடவுளுக்கு வேண்டிக்கும், குஞ்சதபா சாமி இல்லை நல்லா பிறந்தா உன் பேரே வைக்கிறேன் அப்படின்னு. அதனால பட்ட ஒருத்தன் பட்ட கஷ்டம் தான். பட் இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்படி கூப்பிடுதுங்க. நீங்கள் மங்கில் அப்படிலாம். அப்படியா? ஆமாம். என்ன பண்ணுறது, பசங்களுக்கு 2013 சிவகார்த்தியை நடிச்சு ரிலீஸ் ஆன முதல் படம்? எதிர்நீச்சல். தப்பு. இவர்தான் சொன்னார். யார் சொன்னார்? வாங்க. பிங்க். இப்ப சூரி சாருக்கான கேள்வி, அதாவது சூரி சார் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல என்ன போஸ்டிங்ல இருந்தார்? யாரு? வாங்க. பத்து மணிக்கு மேலேயே படம் பாக்குறது. இது ஒரு டஃப் கிரிட்டிக்கல் க்வெஸ்சன். சிவகார்த்திகேயன் ஒரே ஒருத்தருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, அது யாருக்கு? எந்த படம்? ஸ்ரீதர் படத்துல ஸ்ரீதருக்கு சித்தார்த் கொடுத்துருக்காரு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஸ்ரீதர். ஸ்ரீதர் படத்துக்கு சித்தார்த்துக்கு கொடுத்து. சரி வாங்க. சூப்பர். ஒரு பெரிய கிளாப் பண்ணாமே. சூரி சார் என்ன சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனாரு? வாங்க. அருள், ஒரு சங்கமா இருந்ததை ரெண்டு சங்கமா பிரிச்சிட்டீங்க. இப்போ என்ன கேம் அப்படின்றது தயவுசெய்து சொல்லிடுங்க. ரொம்ப கேமுக்கு முன்னாடி அவங்க பேர் உங்களுக்கு கரெக்டா தெரியுதான்னு பார்க்கணும். இந்த சங்கத்து பேர் என்னப்பா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த சங்கம் அது மைக்ல சொல்லுங்க. எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அத ஏன் அப்படி சோகமா சொல்ற? நல்லா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அப்படி பேர் சொல்றதுல அவ்வளவு குழப்பம் இருக்கு அந்த சங்கம். தம்பி தம்பி, அப்ப அங்க மட்டும் வா, லைட்டை உள்வாங்க சில பார்த்தோம். தெளிவா சொன்னாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நாங்க தான் சொல்லுவோம் எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அது அப்படியே கேட்டா ஃபர்ஸ்ட் கேம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் விளையாட போறாங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து, இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் எப்பவுமே வருத்த, ஏன்னா புதுசா உதயம் இருக்க சங்கம் அவங்க வந்து. அவங்க ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க. சரி, அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே பழைய சங்கம் பொறுமையா தெரிஞ்சு போச்சு. ஓகே, சங்க தலைவர் அவர்களை இங்க வர சொல்றேன். சங்க தலைவர் இங்க வாங்க. நம்மளை வச்சு காமெடி பண்ணி
சிங்கக்கலை இறங்கிடுச்சு. தலைவரே, நீ என்ன பண்ணுனா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நான் அங்க தான் வந்தேன். ஒருங்க நான் திருப்பி அங்க நின்னு விட்டேன். இல்ல தலைவரே, நீ என்ன எதிர்பார்க்கறீங்க தெரியும். எங்க எதிர்பார்க்க வராரு? மனம் பங்கிட்டு வர கூடாது. அங்கடியே பா வர. சீண்ட விட மாட்டேங்கறாங்களே. ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம திருந்துவோம். ரெடி. இப்போ என்ன பண்ணுனா தலைவரே, நீங்க இந்த டப்பாவை எடுத்துக்கணும். இப்போ அங்க இருந்து வந்து அவங்க வந்து பால் இப்படி வீசுவாங்க சரிங்களா? நீங்க அந்த பாலை வந்து அப்படி அப்படி கலெக்ட் பண்ணணும். ஆனா அவங்க கண்ணை கட்டிருப்பாங்க. ஆனா கலெக்ட் பண்றதுன்னா அவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாமே. அவங்ககிட்ட எல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க கண்ணை கட்டிருப்பாங்க. அவங்க கண்ணை கட்டி விட்டுருவாங்க. அவங்க இருக்க மூணு பெண்மணிகளையும் கூட்டி போய் கண்ணை கட்டாமே போறதால அவங்க கரெக்ட்டா போட தெரியாது. வேறங்கிட்ட போடுவாங்க. சரி ஓகே, ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் டைம். ஒரு நிமிஷத்துல அது போக 10 நிமிஷம் இருக்கு. தனியா போலாமா? இவங்க மூணு மூணு லேடிஸ் வாங்க. வீட்டுக்காரங்க காணாம கண்ணை கட்டி விடுங்க. நீங்க அங்க வாங்க. புரிச்சிருவோம்ல, புரிச்சிருவோம்ல. முடிஞ்சு வேற என்னமோ சிசி எல்லாம் பேசுறாங்க. யா யா, திஸ் இஸ் பிகாஸ் ஐ நோ சம் டு சம் டவுட் டு யூ. திஸ் இஸ் எ பால்ஸ் எ த்ரோ. ஓகே ஓகே, கம் ஆன். உருட்டி விட போறேன். ஓகே ஓகே ஓகே. ரெடி? இப்ப பாரு, மிரட்டு வாங்க. பாரு, கண்ணை டைட்டா கட்டுங்க, டைட்டா கட்டுங்க, டைட்டா கட்டுங்க. செயலாளரே, எல்லா பால் கேமராமேன் ஒரு ஆள் பிடிப்பாரு, எல்லா கேமராமேன் நல்லா அடி உள்ள போதிப்பா. ஆ, கேப்ல கேப்ல ஃபுல்லா பண்ணி விடு. டைட்டா டைட்டா கட்டுங்க. உங்க கையில ஒரு பால் கொடுத்துருக்கு, அதை மட்டும் எடுங்க. ஓகே, நம்ம பிளேயர்ஸ்க்கு முக்கியமான விஷயம் யுவர் டைம். மேக்ஸிமா ரொம்ப ஸ்ட்ரெங்த் போட போடாதீங்க. இல்ல பதலா சொல்லாம இல்ல சொல்லாம மாட்டீங்க. கோட்டை தாண்டி வர கூடாது. ஓகே, நீ வந்து அந்த கோட்டை போட்டு ரெடி ரெடி அது அவனும் அப்பா ஓகே ஸ்ட்ரெங்த் கொடுக்காதீங்க. கோட்டை தாண்டறாரு. கோட்டை இல்ல, மூணு பேர்மா ஒரே நேரத்துல அறிவாங்க. ஆமா, ஒரே நேரத்துல அறிவாங்க. தட்டி நீ அறிவாங்க. ஒன்னு ஓங்கி போங்க. ஒரு வயசானவர் சொல்லிட்டு இருக்காரு, கேட்க முடியாதா? சொல்ற மாதிரி கேட்டு மூணு பேர் எப்படி செயலாளரே? பின்னாடி ஓகே அப்படியே ஏழு 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 பன்னெண்டு தெரியாதா? பன்னெண்டு
பன்னெண்டு மொத்தம் சிங்கம் காலை இறங்கி இருக்கு காப்பி அடிக்கிறீங்க கத்தியா என்ன பாரு இப்போ எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 7 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 7 பால்ஸ் கலெக்ட் பண்ணி இப்போ நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் சிவகார்த்திகேயன் கள இறங்கி இருக்காரு. Your time starts now. என்ன விஷயம்னா என் தலைவர் எந்த இடத்துல தோக்க கூடாது ஒரே காரணம் நாங்கதான். நீ நல்லா வரணியா நல்லா வரணும். சரிங்க சரியா சரிங்க சரி ஓகே சிம்பிளா I miss you sister. I miss you sister. அவருக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்ச ஒரே வார்த்தை சிஸ்டரா ஏமாத்த முடியாதா? அதனால தயவுசெய்து இந்த நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன், நான் அந்த மாதிரிலாம் யாருமே மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் எல்லாம் நீங்கள் அதில் இல்லவே இல்லை. இல்லை ட்விட்டரில் நான் இல்லவே இல்லை. நான் சொன்னால் நம்ப மாட்டேன். சாலி கிராமத்தில் தான் இருக்கேன், ட்விட்டரில் இல்லை. எப்பவுமே
டெபாசிட் இருந்ததா? தோத்துட்டாங்கன்னு சொல்ல கூடாது. அடுத்த இடத்துல இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் சங்கம் சங்கம் அவர் சொல்றப்பா இருந்ததே ரெண்டு பேர் தான். ஓகே சார், அப்படி தான் பண்ணிக்கணும் நம்ம. சிவா சார், இப்போ வந்து என்ன சைடு தானே கொஞ்சம் நம்ம அசிங்கம் படுத்துறாங்க, கொஞ்சம் கெத்தா பேசுங்க. இப்போ வந்து என்னன்னா கான்ட்ரவர்சி ரவுண்ட், அதாவது உங்க ரெண்டு பேர்த்த பத்தி நெட்ல எல்லாம் சில விஷயங்கள் எழுதுறாங்க பாத்தீங்களா, அது உண்மையா பொய்யா அப்படின்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதான் இந்த ரவுண்ட், கான்ட்ரவர்சி ரவுண்ட். நல்லதா எழுதுனா அது உண்மை, கெட்டதா எழுதுனா அது பொய். அந்த க்வெஸ்சன் கேட்டு தெரிஞ்சுக்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம். கிளாரிஃபை பண்ணி, நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா நடிச்சா நயன்தார கூட தான் நடிப்பேன் அப்படினு சொல்லிருக்கீங்களாமே, அந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம நான் சொன்ன உடனே அந்த ஹீரோயின தான் உடனே புக் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் ஆகலாம் போய். அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் இல்லையா, நான் அவங்களோட நடிக்கலையே நானு. அப்படின்னா நேரம் நடிச்சிருக்கேன். நான் விருப்பப்பட்டிருக்கீங்கன்னு ஒரு அப்படிலாம் நமக்கு ஹீரோயின்னாலே விருப்பம் தான் நமக்கு, எந்த ஹீரோயின்னாலும் ஹாப்பி ஆயிடுவோம் நம்ம. அப்போ நயன்தாரா மேலே நீங்கள் ஆசைப்படல? இப்படிலாம் பேசாதயா, நயன்தாரா கூட நடிக்க நீங்கள் ஆசைப்படலையான்னு கேட்டேன். அதுக்கு ஆசைப்பட்டது அவர், அவர் தான் ஹீரோயினாக வேணும்னு கேட்டது. இனிமேல் ஹீரோ, அப்போ ஹீரோவாக சப்போஸ் நீங்கள் ஹீரோவாக பண்ணி உங்களுக்கு ஹீரோயின் யார் வேணும்னு கேட்டாங்க எல்லாரும், எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நயன்தாரா வந்து யாருக்கு ஆசை இருக்காது அவங்களோட ஹீரோயின் ஹீரோவை நடிக்க. ஸோ எனக்கு ஹீரோயின் நடித்தா சந்தோஷம். அதான் இனிமேல் நெட்டில் எழுதுறவங்க அவரை வச்சு எழுதி. சொன்னது நான் சொன்னது எழுது, தப்பே இல்லையா, நான் சொல்லாத எழுதுறப்ப தான் நம்மளுக்கு கஷ்டம். அதுதான் அதான். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம சூரிய அண்ணனுக்கு. சூரிய அண்ணனுக்கு என்ன க்வெஸ்சன்னா, பிந்து மாதவி என்ன எப்போ கேட்டாலும் ஐ மிஸ் மை டார்லிங் சூரி அப்படிங்கிறாங்க. அப்படின்ற என்ன இல்லப்பா தெரியல, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் மை டார்லிங், டார்லிங்னா எப்படி சொல்றது, செல்ல குட்டி, சூரி குட்டி, வேற என்னமா டார்லிங்னா என்ன? நான் ரொம்ப உங்களை மிஸ் பண்றேன். அது இருப்பா அங்க என்ன சொல்றாங்கப்பா, மிஸ் பண்றேன். பட சண்டாலங்க விட்டுட்டேன் நான் என்ன பண்றா, இது அர்த்தமா? இது அர்த்தம். ஐயோ, நீங்க தான் நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி நானும் ஓகே ஓகே இந்த மாதிரி நான் கொஞ்சம் பிந்து மாதிரி கொஞ்சம் லிங்கை டெவலப் பண்ணிருப்பேன். ஐ மிஸ் மை டார்லிங்னா நீ இல்லாம நான் எங்க ரெண்டா செல்லக்குட்டி. அட செல்லக்குட்டி, நீ எங்க இருக்கே தெரியல குட்டி, இதுதான் நம்மகிட்ட பிரச்சனை. இது தெரிஞ்சிருந்தா அதுல இருக்கே ஐ மிஸ், ஐ மிஸ் மை அப்படின்னு இருக்கு. நான் எதை ஷூட்டிங்ல வாட்சியை துவச்சு விட்டு மிஸ் பண்ணி வச்சு இருக்க, மிஸ் பண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். I miss you sister. அவருக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்ச ஒரே வார்த்தை சிஸ்டரா, ஏமாத்த முடியாதா? கண்ணனா நீ இங்கிலீஷ் வாத்தியார் தானே சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சிட்டீங்களா? I miss you. இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன் டார்லிங். இதுக்கு எதுக்குப்பா இனிமே அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்லலாம், ஐ லவ் யூ சொல்லலாம். அது ஏமா, அது எது வேணாலும் நம்ம சொன்ன நம்ம கண்ணா என்னப்பா நம்ம அப்படி சொல்லுவோம். இங்க ஒரு வாட்டி கேட்டுக்கிறது உங்களுக்கான க்வெஸ்சன், சொந்தமா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? மே மே மே, இது என்ன, இது ஒரு தப்பான விஷயம்ன்ற மாதிரி. சோப்பு கம்பெனியா தலைவா? இல்ல, கம்பெனில அப்படி டக்குன்னு ஆரம்பிக்க முடியாதுங்க. அதுக்கெல்லாம் நிறைய, முதல்ல ஒரு கதை நமக்கு நல்லா பண்றதுக்கு ஒரு கதை இருந்து அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக் இருந்தா அதுக்கெல்லாம் தாண்டி பணம் இருந்து இவ்வளவு வேலைகள் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல ஆரம்பிப்பேன் கண்டிப்பா. அது என்ன, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் கிட்ட மட்டும் படம் பண்றீங்க? அப்படியா? ஆமா, அப்படியா பண்றேன். அதுக்கப்புறம்ஃபர்டபுளா இருக்கும்போது நம்ம அங்க செகண்ட் தாட்டே வராது. ஒரு ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது மதன் சார் என்னோட ஸ்கூல் சீனியர், அவரு ரொம்ப க்ளோஸ். க்ளோஸ்னா எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர் அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தாட்ஸ், இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், என்டர்டெய்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி கதைகள் எடுக்கணும், இப்படி ப்ரமோட் பண்ணணும், இப்படி இருக்கணுன்றதுனால அந்த மாதிரி டீம், மதன் சார், ஜேம்ஸ் சார், ராஜானன் சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் அடுத்தடுத்து படங்கள் பண்ணால் அண்டு இப்போ மூணு படம் ஆச்சு, மான்கராத்தேவும் அவங்களுக்கு தான் அமிர்தா சார் ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து அடுத்து திரும்ப அடுத்த வருஷமாக அவங்களுக்கு பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு படம் அவங்களுக்கு பண்ணுவோம், தப்பே இல்லையே. எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் தான். வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த தம்பி, இப்போ நாங்கள் என்னவா அவங்க பார்த்து எனக்கு இல்லைன்னு சொன்னாதான் இருப்பேன்.
இன்னைக்கு தைரியமா நான் சொல்றேன், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவங்க தான் நிச்சயமா. அது தைரியமா எங்க கேட்டாலும் கான்ஃபிடென்டா சொல்றேன். நம்ம அவங்க பண்ண படங்கள்ல நடிச்சிருக்கோம், அண்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படங்களும் எப்படிலாம் கொண்டு போய் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க மக்கள்கிட்டங்கிறதையும் பார்த்துருக்கோம். அந்த வகையில் அவங்க பெஸ்ட் தான். பெஸ்ட் டீமோட இருந்தால் நமக்கு தான் நல்லது. ம், இப்போ அடுத்த கேள்வி வந்து சூரியனுக்கு. சமீபத்தில் ஏதோ கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்களே, படம் வருமா இல்லையான்னு தெரியல. சரி ஓகே, ஆ கேளுங்க. இந்த பொங்கல் நம்ம பொங்கல் தான் நினைக்கிறேன். நம்ம தான் பொங்கல். ஆமாம், நம்ம தான் கிண்டிட்டாங்க. ஆ, சமீபத்தில் கமிஷனர் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வந்தீங்களே. ஆமாம், அங்கே வடை பாயசத்தோட சாப்பாடு போடுன்னு சொன்னாங்க. அந்த லேண்ட் ஒன்று விலைக்கு வருதுன்னா எப்பா? அல்ல, அது நீங்கள் கேட்டீங்க. உனக்கு ஒரு ஒரு சமீபத்தில் நம்மளை தூங்க விடாமல் ஆக்குனது அந்த சம்பவம். அது ஒன்றும் இல்லை, அதாவது சமீபத்தில் ஒரு படத்தை வந்து ஒரு 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 படம் சமீபத்தில் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது நம்ம வந்து ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு ரொம்ப எனர்ஜியாக சொல்கிறது வழக்கம் தான். பெரிய பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம். அதை வந்து அவங்க சொன்னாங்கன்றக்கா நீங்கள் படமெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க சொல்கிற படமெல்லாம் ஓடுறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் போய் பாருங்கள், நாளும் அப்படி தான் செய்ய அப்படின்ட்டு நான் சொன்னதாக போட்டு விட்டாங்க. எதில் அது என்ன, அது என்னது ஸ்கூட்டர், அது என்னது ட்விட்டர், ஆ ட்விட்டர் ட்விட்டர். ஆமாம், நான் போய் அப்படியே அதை அழுத்திட்டு பேனை வச்சு எழுதுறேன். ட்விட்டரில் அவருக்கு அக்கௌண்ட்டா? அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் எங்களுக்குமே மேலே தெரியாது. அவருக்கு தம்பி இப்போ தான் மேலே ஓப்பன் பண்ணான், அதனால அது எதாவது ட்விட்டர் தானே. காலக்குடும்பம் சொல்லக்கூட தெரியல. அதில் நான் அந்த மாதிரி எழுதி விட்டதாக பண்ணாங்க. அதாவது எனக்கு உண்மையே ஈஸியாக டக்குன்னு எழுதுறதும் படிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை என் பேர் மட்டும்தான். இங்கிலீஷில் வேகமாக சொல்லிடுவேன், வேகமாக எழுதிடுவேன். சமீபத்தில் தம்பி தலைவர் ரெண்டு எழுத்தா நாலு எழுத்து. ஆ, என்ன சார், இப்போ சின்னத்தில் சிவா அவங்க ஷூட்டிங் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, அண்ணன் என்ன படம் போய்கிட்டு இருக்கேன் அனுப்பிச்சி விட்ருவாப்புல சின்னத்தில். அதை நான் வாங்கி பார்த்து என்ன படம் போய்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சு போயிடு எனக்கு. இப்போ நான் அந்த படத்தோட டைட்டில் இப்போ வந்து எப்படின்னா, இப்போ சுந்தரப்பா அப்படின்னு எஸ் இசு எஸ் யூ எஸ் என் சூன் அடிச்சிருவேன், அதுக்குள்ளே சிவா இருந்தோன்னு அனுப்பிச்சி விட்ருவாப்புல. அண்ணே அண்ணே, இன்னைக்கு சென்னையில் நீங்கள் எத்தனை நாள் இருக்கீங்கன்னு கேட்பாப்புல. சரி, இதை விட்டுட்டு சென்னையில் நான் 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலையே, அண்ணே குமார் சாரை மீட் பண்ணிங்கான்னு அடுத்த வார்த்தை. சரி, இதை விட்டுட்டு ஆமா சிவா, ஆமா ரெண்டு ஏவா ஒரே வந்து இல்லையே, ஆமா சிவா அப்படின்னு சொல்லல, அண்ணே குட் ஈவினிங் அப்படின்னு அனுப்பிடுவாப்புல. இப்படி ஒரு வார்த்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு பதில் நமக்குள்ளே ஒரு 25 வார்த்தை அமைக்கி நான் குட் மார்னிங் சொல்லான்னு டைப் அடிக்க ஆரம்பிப்பேன், அவர் குட் ஈவினிங் அனுப்பிடுவாப்புல. என் ரேஞ்ச் இப்படி இருக்குது. இதை நாம் பயங்கரமாக அப்படி ட்விட்டரா ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் அப்படி வேலையெல்லாம் விட்டுவிட்டு அப்படி சாட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக கேட்டேன். ஆடா, அப்போ அதை யோசிக்க வேண்டாம். அதை இது சூ இவ்வளோ நாள் என்னை பார்த்துருக்காங்க, இவன் எழுதுவானா அப்படின்ட்டு, இவன் இவன் இந்த மாதிரி சொல்லுவானான்ட்டு. அதை என்னமோ தெரில, அவங்க எதை சொல்லிவிட்டாங்க யாரோ, அது பெருசாகிடுச்சு. பெருசாக போய் இன்றைக்கி அதை போய் கமிஷனர் சாரை பார்த்துட்டு, சார் இந்த மாதிரிலாம் நான் கிடையாது, நான் விஷயத்தை என் விஷயத்தில் சொன்னேன். இங்கிலீஷ் தெரியாதுங்க? இல்லை இல்லை, அவங்களாம் என்னை உள்ள நுழையிலே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ பாவம்டா, இவெல்லாம் இருக்கிற அங்கே வந்தாண்டு. அதை வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதனால் தயவுசெய்து இந்த நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன், நான் அந்த மாதிரிலாம் யாருமே மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் எனக்கு எழுதி. நீங்கள் அதில் இல்லவே இல்லை, இல்லை ட்விட்டரில் நான் இல்லவே இல்லை. நான் சொன்னால் நம்ப மாட்டேன், சாலி கிராமத்தில் தான் இருக்கேன், ட்விட்டரில் இல்லை. அதனால் வந்து அந்த 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 ஒரு இடத்துல இருக்க விட மாட்டேன்றாங்க. 10 போகலையா, வாடகை 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 வாடகைன்ட்டு இப்போ அதே அப்படி அப்படி இறுக்கமாக ஒரு இடத்துல இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு பக்கம்னா ரெண்டு வந்துடும். அது எதுலையுமே இல்லை தலைவா, என் பேரில் யாருமே என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு எதை இது பண்ணுறாங்க அது கிடையவே கிடையாது. நீங்களும் யாரும் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, போலிகளை கண்டு ஏமாறாதீர். ஆமாம், ஓகே. சிவகார்த்திகேயன் சார், இப்போ உங்களுக்கான கேள்வி, அது என்ன வில்லேஜ் சப்ஜெக்ட்னா மட்டும்தான் சூரிய உங்க கூட நடிக்கணுமா? ஏன்னா சிட்டி சப்ஜெக்ட் நடிக்க மாட்டாரா? பார்த்தா சிட்டி பாய் மாதிரி இல்லையா? சொல்லுங்கப்பா. அதான் ஏன் ஏன் என்னப்பா உங்க டீமா? உனக்கு என்னப்பா பிரச்சனை? இல்ல கஷ்டமா இருக்கா இல்லையா? மான்கரத்துல ஸ்டைலான ஒரு ரோல் தான் பண்ணிருக்கோம்.
இல்ல நீயா நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா சிவா வந்து சிட்டி பேஸ்ட் ரோல் பண்ணா முதல்ல சதீஷ் தான் கூப்பிடுறாரு சூரிய கூப்பிடுறது இல்ல நான் யாரையும் எல்லாம் கூப்பிடுறது இல்லைங்க அப்படி சொல்லுறேன் வாங்க நடிங்க அப்படின்னா நான் சொன்னோன்னு வந்து நடிப்பாரா என்னன்னா சிவாவே சொல்லுவாப்புல என்னன்னா அண்ணன் நமக்கு சிவா அண்ணன் நீங்க சிட்டியில எனக்கு நல்ல ஒரு கதை வர்றப்ப கண்டிப்பா நீங்க கூட இருக்கணும்னே இது நல்லா இருக்கு கதை என்ன சொல்தோ நான் இருந்தாவோ இல்லை யார் சதீஷ் இருந்தாவோ அது கதைக்கு என்னதோ கண்டிப்பாக நான் நான் நடிச்சா கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் டைரக்டர் கூப்பிடுவாங்க சிவாவும் கூப்பிடுவாங்க நாங்கள் மாற்றி கூட பண்ணுவோம் சதீஷ் வில்லேஜ் பண்ணுவார் சூரியனை சிட்டி பண்ணுவார் ஸோ அப்படி தான் அது மாறி மாறி பண்ணிக்குவோம் அது கதை தான் டிசைட் பண்ணணும் நீ பிரித்து விட உங்களுக்கான கேள்வி நீங்கள் தான் அடுத்த கவுண்ட் பண்ணின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சூப்பர் மிகப்பெரிய சரியாது அவர் அவரெல்லாம் இருந்த வரிசையில் நானும் வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அவர் சொல்லாதீங்க அவர் மிகப்பெரிய இன்னைக்கு எத்தனையோ பேர் சாரோட பாதிப்பு இல்லாமல் இன்றைக்கி இல்லை கவர்மெண்ட் சார்லாம் வந்து ஒரு அதில் ஒரு பாடம் நம்ம ஏதாவது ஒரு சீனு இல்லை இப்போ சிவா கூட நான் ஏதாவது வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண சீனு அந்த இதுலலாம் ஏதாவது ஒன்று நான் பண்ணணும்னு நினைக்கிறப்ப கவுண்டர் உண்மை அதுதான் கவுண்டர் சார் இந்த மாதிரி சீனை எப்படி கலாய்ப்பார் அப்படின்னு ஏதாவது நான் யோசிப்பேன் அதெல்லாம் அவர் பாடம் நிறையா பேர்த்துக்கு அது ஆனால் அவர் மேலே வர முடியாது பட் அவர் இந்த நகைச்சுவை இந்த ரோட்டில் நடந்து போகிறப்ப அதே ரோட்டில் நானும் இன்றைக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெருமையாக இருக்குது சங்கம் கலைய வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த பொங்கல் சூப்பரா போச்சு கலகலப்பா போச்சு சங்கம் எப்பவுமே கூட அது கலஞ்சிட்டே தான் இருக்கு இந்த நல்லா ஒண்ணா வந்தோம் பிரிச்சு உட்கார வச்சிட்டாங்கல்ல இந்த சங்கம் முடியறதுக்கு முன்னாடி அதாவது சங்கம் கலையறதுக்கு முன்னாடி சார் என்ன இப்படி ஆயி போச்சு எப்படி ஜெயிச்ச டீமுக்கு மட்டும் தான் கிஃப்ட் அதனால இந்த கிஃப்ட் யார் சொன்னா இல்ல இந்த கிஃப்ட் இவர தான் சொன்னார் இப்ப நாங்க கலந்துக்கிட்டனால தான் நீங்க ஜெயிச்சீங்க நாங்க கலந்துக்கலன்னு வெயிங்க நமக்கு அப்படி ஒரு கிஃப்ட் தேவையா உங்களுக்கு அப்படி ஒரு gift தேவை இந்த gift கொடுக்கிறதுக்கு எதிரணி தலைவர் தோல்வி கண்ட தலைவர் திரு சூரிய அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அங்க அப்பே சொல்லட்டும்ல இப்ப நாங்க வரலன்னு வைங்க என்ன அப்ப எப்படி வெற்றின்ற வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க அது 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 அந்த காரணனால தான் கூப்பிடுறோம் வாங்க பேர் தான் மறந்து மறந்து பேர் அருள் வாங்க சரி இப்ப நான் கொடுக்கணும் அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஓனா சிவா அப்படியே நீங்க எடுத்து கொடுங்க இல்ல இல்ல நான் நீங்க நீங்க ஓனா கொடுங்க பசங்க பக்கம் திரும்பவே முடியலையே எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி நான் எங்களுக்கெலாம் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறதுக்கு நாங்கள் நினச்சி பார்த்ததையும் மீறின ஒரு இடம் தான் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் நிறையா ஒர்க் பண்ணுறோம் அண்ட் அடுத்தடுத்த படங்கள்லாம் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து பயங்கரமாக எனர்ஜி ஆக்கிட்டீங்க இன்னைக்கு எபிசோடே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக நினைக்கிறேன் இல்லைங்களா அழுகிறா அதாவது வர 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 அருள் இருந்துமே இது நல்லா வந்திருக்குன்னா அது எப்படிங்கிறதா எல்லாருடைய ஆச்சரியமும் அண்ட் வெண்ணிலா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் அண்ட் என்டையர் டீமுக்கும் தேங்க்ஸ் டு ஜெயா டிவி ஒரு லவ்லி ஷோ ஒரு சத்தமா ஒரு பொங்கல பொங்கல் சொல்லிடலாமா அதே மாதிரி எல்லாரும் எல்லாரும் சூப்பர் என்ஜாய் பண்ண ஆனா எங்க அனுப்புன்னு இல்ல ஒரு மூணு நிமிஷம் பண்ணாலும் சிரிக்காம அது கரெக்டா கம்பெனி கொடுத்தாங்க அவங்க சூப்பர் நல்லா நடிச்சீங்கப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சில்லாவோ திண்டுக்கல்லுட்டி பக்கம் சொல்லு நம்ம சிலுக்குவாரு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா அறிவுக்கு அப்துல் கலாம் அடக்கத்துல நெல்சன் மண்டேலா நம்ம போஸ் பாண்டி அண்ணன் கொடுத்தாய் நூறு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க விளையாட்டுக்குள்ள
சங்கம்.